பிரியமானவர்களே, இன்று நம்மில் எத்தனையோ பேர் மீள முடியாத கடனில் இருக்கிற ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். மீள முடியாத கடனில் இருக்கிற உங்களை அநேக ஜாதிகளுக்கு அநேக பேர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுகிற ஒரு அற்புதமான நிலைமையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று இன்று அதிகாலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அன்பான, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாக கருத்திலே கொள்ளுங்கள். இந்த கடைசி காலத்திலே வரப்போகிற பல்வேறு உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள் என்கிற அநேக அடையாளங்கள் சொல்லப்பட்டதை போன்று இன்று கடன் என்கிற ஒரு வகையான படுகுழி அநேகரை தன் கோர வலைக்குள் வீழ்த்தி தள்ளியது. ஐயா, கொள்ளை நோயை போன்ற அநேகரை கொள்ளை கொண்டிருக்கிற, அநேகரை பிடித்து அமுக்கிக் கொண்டிருக்கிற அல்லது அடைத்து வைத்திருக்கிற இந்த மகா கொடூரமான கடன் என்கிற கோர வலைக்குள்ளே அநேகர் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அசூர அரக்கனை போல் அநேக குடும்பங்களை, ஏன் நல்ல தேவ பிள்ளைகளையும் கூட இது விட்டு வைக்கவில்லை. அநேகர் உயிரை குடித்திருக்கும் இந்த அசிரியன் அநேகரை, ஏன் என் அன்பு சகோதர சகோதரிகளை கூட, வாழ்வதா சாவதா, இனி சாவதே மேல், ஐயா இனி வாழ்வதா சாவதா, இப்படி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடனில் அகப்பட்டுக் கொண்டேனே, இனி வாழ்வதை விட சாவதே மேல் என்ற அதள பாதாளத்தில் தள்ளி இருக்கிறான் இந்த கொடிய அரக்கன். இருந்த போதிலும் கடன் வாங்கி பிழைத்துக் கொண்டவர்களும், கடன் வாங்கி செழித்திருப்பவர்களும், கடன் வாங்கி வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருப்போரும், பாருங்கள் எத்தனையோ முன்னேறியவர்களையும், கடனை திருப்பிக் கொடுத்தவர்களையும் நல்ல சாட்சிகளை நாம் கேட்க முடியும். கொடுக்கும் பொழுது தெய்வத்தை போன்று காட்சி தருபவர் அநேகருக்கு அதை திருப்பி கேட்கும் பொழுது அழித்து கெடுக்கும் சாத்தானை போல் தெரிகிறார்கள் என்றால் அது நிச்சயமான உண்மை. ஆனால் நமது சத்திய வேதம் சொல்லுகிறது, நீதிமானோ இறங்கி கடன் கொடுக்கிறான். நன்றாக கவனியுங்கள், நீதிமானோ இறங்கி கடன் கொடுக்கிறான், துன்மார்க்கனோ கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான். ஐயா, சங்கீதம் 37:21 இப்படியாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார், துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கடன் கொடுக்கிறான். இந்த அதிகாலை வேளையிலே, ஐயா இந்த தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், ஐயா நான் பட்ட கடனை எப்படி அடைக்க வேண்டும், அதை எப்படி நான் சொன்னபடியே அடைக்க வேண்டும் என்று நான் காத்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறது எனது காதிலே விழுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக இந்த கர்த்தர் உங்களை, நிச்சயமாக நீங்கள் பெற்ற கடனை எல்லாம் அடைக்கும்படியாய், ஐயா இந்த உபத்திரவங்கள், இந்த கஷ்டங்களில் இருந்து உங்களை காப்பாற்ற உதவியவர்களுக்கு, ஒருவேளை அவர்கள் நல்ல உள்ளத்தோடு செய்தவர்களுக்கு அதை திருப்பி கொடுக்கிற ஒரு பலனை, ஒரு தகுதியை, ஒரு ஆசீர்வாதத்தை இந்த தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார் என்பதிலே மாற்றமே இல்லை. பாருங்கள், இது எத்தனை கொடுமையான காரியம். நீதிமொழிகள் 22:7 சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. ஐயா, எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள். பாருங்கள், கடன் வாங்கியவன் ஒருவேளை முன்னேறி தப்பித்து விட்டால் ஓகே, இல்லை என்றால் கடன் கொடுத்தவனுக்கு, கடன் வாங்கினவன் அடிமையாய் இருக்கிறான் என்று வேதமே சொல்லுகிறது. இப்படியாய் பல்வேறு பிரச்சனைகளிலும் துன்பங்களிலும் நீங்கள் அகப்பட்டிருக்கலாம். ஆதலினால் தான் பவுலடியார் இப்படியாக ரோமர் புஸ்தகத்திலே சொல்லுகிறார், 13:8 எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவரிடத்திலும் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் தேவ பிள்ளைகள் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். ஐயா, ஒருவரிடத்திலும் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல், ஒரு மனுஷங்கிட்ட நம்ம அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் நிச்சயமாக எந்த ஆபத்திலும், எந்த சிக்கலிலும், ஐயா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னாரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அது என்ன வருத்தமா இருந்தாலும் சரி, எத்தனை ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், பொருள் ப்ராப்ளம், பண நெருக்கடியாக இருந்தாலும் சரி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர், வாக்கு மாறாதவர். பாருங்க, இன்னும் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும், ஐயா அந்த சிக்கலர் சிக்கலில் இருந்து எப்படி தப்பித்துக் கொள்வேன், இந்த காரியங்களில் இருந்து நான் எப்படி விடுபட முடியும், எப்படி சுகமடைய முடியும், எப்படி இந்த காரியங்களில் தப்பிக்க முடியும் என்று நினைத்துக் கொண்டிருப்பதை காட்டிலும் கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும்
உங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்க எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். ஆனால் நாமோ பொறுத்திருக்க மனம் இல்லாமல் அநேக முறை ஆத்திரப்பட்டு, அநேக முறை பேராசையால் இழுக்கப்பட்டு, அநேக முறை நியாயமான காரியங்களினால் தள்ளுண்டும் கூட வேத சட்டத்திற்கு புறம்பாய் சில வேளைகளில் சென்று விடுகிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக நாம் அநேக முறை அகப்பட்டுக் கொள்ளுகிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு சித்தமில்லாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் செல்லும் பொழுது கூட அநேகர் இது போன்ற சிக்கல்களிலே அகப்பட்டுக் கொள்ளுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். ஐயா, அதில் இருந்து அவங்க ஒருவேளை வெளியே வர முடியாது, வெளியே வர இயலாது. நீங்களும் ஒருவேளை அது போன்ற சூழ்நிலையில் அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கலாம். எப்படி நான் இந்த கடத்தை அடைக்கப் போகிறேன், ஐயா இந்த கடன்களை எப்படி அடைக்கப் போகிறேன், என் சூழ்நிலைகள் மகா கொடியது, என் சிச்சுவேஷன்ஸ் மகா கொடியது, என்னுடைய தேவை, என்னுடைய கடனின் அளவு பல லட்சங்கள் கோடியை தொட்டுவிட்டது, நான் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை விடுவிப்பார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆதலினால் பயப்படாதிருங்கள், நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவார். நீ நிச்சயமாக கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். இன்று ஒருவேளை நீங்கள் மீள முடியாத கடனில் இருந்தாலும் கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே, ஐயா இந்த சாபம் எனக்கு தேவையில்லாத ஒன்று, என்னை விட்டு இது மாறட்டும், எனக்காக நீரே கல்வாரி சிலுவையிலே சாபமானீரே, இந்த சாபம் கடன் என்கிற சாபம் என்னை விட்டு மாறி போகட்டும் என்று நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார், உங்களை அதில் இருந்து மாற்றுவார். எப்படி அடைத்தோம் என்று தெரியாமல், ஐயா என் கடன்கள் எல்லாம் எப்படி மாறியது, பல லட்சம் கடன்கள், நான் ஒன்றும் செய்யவில்லை, எப்படி மாறியது என்று தெரியவில்லை, எப்படியோ ஆச்சரியமாய் அதிசயமாய் மாறிவிட்டது என்று சொல்லுகிற அநேக சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார், உங்களை கைவிடவே மாட்டார். பாருங்கள், உங்களை விட்டு விலகாதிருக்கவர். அவரே சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா யுத்தம் கர்த்தருடையது, அம்மா யுத்தம் இந்த பிரச்சனை கர்த்தருடையது, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் சொல்றாரு, நீங்க அமர்ந்திருந்து என் பிள்ளைகளே அங்கும் இங்கும் ஓடாதபடி, ஐயா வட்டிக்கு மேல் வட்டி வாங்கி கஷ்டப்பட்டு அலைந்து திரியாதபடி என் சமூகத்திலே வந்து காத்திருங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து, அமர்ந்திருந்த கடத்தை யாரையா கட்டுவா, ஐயா நாங்க வேலை செய்யாம இருந்தா யாரையா கட்டுவா, சும்மா இருந்தா கட்ட முடியுமா, வாழ முடியுமா, சாப்பிட முடியுமான்னு நீங்க கேட்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருங்கள். ஐயா அமர்ந்திருக்கிறதுங்கிறது நாள் முழுவதும் சோம்பேறித்தனமா இருப்பது அல்ல, கவலை இல்லாம இருப்பது அல்ல. தேவ உங்கள் கண்ணீர்களை கவலைகளை எல்லாம், உங்கள் கஷ்டங்களை எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஊற்றிவிடுங்கள், அவர் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார். ஐயா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான மைட்டி காட், வாட் எ வண்டர்ஃபுல் காட். நீ என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான, நீங்க பிடிச்சுக்கொள்ள முடியாத, நீங்க நடத்த முடியாத, நீங்க போக முடியாத நாடுகளுக்கு உங்களை கொண்டு போவார். நீங்கள் கடந்து செல்ல முடியாத, யாரும் எதிர்பார்க்காத நாடுகளுக்கு உங்கள் பிள்ளைகளை எடுத்து செல்லுவார். ஐயா திடீரென்று வருகிற ஒரு விசா, திடீரென்று வருகிற ஒரு நல்ல செய்தி, திடீரென்று வருகிற ஒரு பிசினஸ் தொடர்பு, திடீரென்று வருகிற ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையிலே ஆச்சரியமாய் அதிசயமாய், பூமியும் அதன் நிறைவும் என் அப்பனுடையது என்று சொல்லுங்கள். பூமியும் அதன் நிறைவும் இனி கர்த்தருடையது என்று சொல்லுகிறதை காட்டிலும் அது என் அப்பனுடையது, என் அப்பனே கர்த்தர் ஜீவனுள்ள தெய்வம் என்று சொல்லுங்கள். என்னை நடத்த, என்னை பாதுகாக்க, எனக்குள்ள எல்லா உபத்திரவங்களையும் சிக்கல்களிலும் சோதனைகளிலும் இருந்து என்னை விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். He is the capable God. அப்படி சொல்லுங்க, நிச்சயமாய் நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்க கடன் பிரச்சனைகளை எல்லாம் நான் எப்படி மாற்றுறேன், என்ன மாதிரி உங்களுக்கு நல்ல தொழில் சான்ஸ்களை, விசாக்களை, நல்ல நாடுகளுக்கு கொண்டு செல்லுகிற காரியங்கள், நல்ல குடும்பங்களோடு திருமணங்களை இசைத்து நடத்துகிற காரியங்கள், நல்ல பிசினஸ்ல பார்ட்னராய் கொண்டு போகிற நல்ல அனுபவங்கள்,
ஓ ஆச்சரியமாய் அந்த ஹார பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்திலே இருக்கிற புதையல்களையும் கொடுத்து உங்களை அவர் அற்புதமாய் அதிசயமாய் மாற்ற முடியும் என்று விசுவாசியுங்கள். அது ஒரு சாபம். அதை பாருங்க, கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் சுமந்து தீர்த்த சாபம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயா, நம்முடைய சாபம், நாம் பெற வேண்டிய நம்முடைய பாவங்களின் நிமித்தமாய் நாம் பெற வேண்டிய சாபங்களை அவர் கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் நமக்காக சாபமானார், சாபங்களை சுமந்து தீர்த்தார். இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. சங்கீதக்காரன் இப்படியாக சங்கீதம் 109:11 சொல்லுகிறார், கடன் கொடுத்தவன் அவனுக்கு, என் விரோதிக்கு, என் துன்மார்க்கனுக்கு, அவனுக்கு உள்ளதை எல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்ளுவானாக. அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்துக் கொள்ள கடவர்கள். இது சாபம். உபாகமம் 28:44 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உன்னிடத்தில் கடன்படான், உன் எதிரி, அவன் துன்மார்க்கன் உன்னிட்ட கடன்படான், கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத, கர்த்தருடைய கற்பனைகளை கீழ்படியாத நீ அவனிடத்தில் கடன்படுவாய், அவன் தலையாய் இருப்பான், நீ வாளாய் இருப்பாய். சாபம். உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். இது சாபம். அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள். ஐயா, இது சாபமாகவே வேதத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த சாபங்களை மாற்றுவதற்கு, இந்த சாபத்தையும் நன்றாக கவனியுங்கள், இந்த சாபத்தையும் மாற்றுவதற்காகத்தான் என் இயேசு கல்வாரி சிலுவையிலே உனக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் மரித்தார், நமக்காக சாபமானார். நம்முடைய சாபங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையிலே பாடுகள், துக்கங்கள், வருத்தங்கள், வேதனைகளை சுமந்து தீர்த்தார் என்று நம்புங்கள், விசுவாசியுங்கள். ஆச்சரியமான நீங்கள், உனக்கு நீ எட்டாததும், உனக்கு எட்டாததும், உனக்கு புரியாததும், நீ அறிந்து கொள்ள முடியாததுமான பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், கர்த்தர் கொடுக்கிற இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்து இந்த மீள முடியாத கடனில் இருக்கிற உங்களை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் எப்படி மாற்றுவார் கவனிப்போம். பாருங்கள், உபாகமம் 15:5 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்று அழுது கொண்டிருக்கிற, இன்று துக்கத்திலும் வேதனையிலும், ஐயா என்னை யார் எனக்கு உதவி செய்வார்கள், நான் இதில் இருந்து எப்படி மீள முடியும், நோ பாசிபிள், வழியே இல்லை, மார்க்கமே இல்லை, யாருடைய உதவியும் இல்லை, தப்பி செல்வதற்கு ஒரு வழியும் இல்லை என்று சொல்லுகிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசுவே வழி என்பதை மறந்து விடாதே. வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். வாழ்வா சாவா, ஐயா வாழ்றதா சாகிறதா நினைக்கிற உனக்கு ஜீவனாயிருக்கிற கர்த்தர் அவரே உனக்கு வழியாகவும் ஒளியாகவும் இருப்பார், உன் மீது உதிப்பார். கவலைப்படாதிருங்கள், உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் வாசிவதிப்பார். நம்புங்கள், நம்புங்கள், நம்புங்கள். என்னை சொல்லுங்க, இந்த கடல்ல 1000 கடல்ல இருந்தாலும் சொல்லுங்க, என் தேவனாகி கர்த்தர் எனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்க போகிற தேசத்திலே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஐயா எங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார், மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு சொன்னபடி என்னை ஆசீர்வதிப்பதினால் நான் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். நானோ கடன் வாங்குவதில்லை, நான் அநேக ஜாதிகளை ஆளுவேன், என்னையோ ஒருவனும் ஆளுவதில்லை. உபாகமம் 15:5-6 வசனங்களை மறுபடி சொல்லுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும். உபாகமம் 28:12 சொல்கிறது, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கை ஒருவேளை இந்த கடன் பிரச்சனைகளினால் வனாந்தரம் போலாகி இருக்கலாம், யாரும் சீண்டாத, யாரும் தேடாத, யாரும் மதிக்காத ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் சென்றிருக்கலாம். ஐயா என் வாழ்க்கை, என் பிள்ளைகள் எப்படியோ இருக்கும் என்று நான் நினைத்தேன், என் பிள்ளைகளை எங்கெங்கோ படிக்க வைக்கலாம், ஐயா நல்ல உன்னதமான நிலைக்கு என் பிள்ளைகள் செல்லுவார்கள் என்று நினைத்தேன். எவ்வளவோ வருமானம் வந்தது, வீடு நிறைய பொன்னும் வெள்ளியும் வந்தது போல அநேக வருமானங்கள் கோடிக்கணக்கில் வந்தது. ஆனால் இன்றோ நான் கடன்பட்டு கலங்கி நிற்கிறேன். எத்தனையோ நல்ல சந்தர்ப்பங்கள் வந்தது, இன்று இந்த கடன் பிரச்சனைகளால் நான் நடுக்கடலிலே அமிழ்ந்து போகிற ஒரு படகை போன்று நானும் என் குடும்பமும் நிலைகுலைந்து நிற்கிறோம் என்று சொல்லுகிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வனாந்தரமான வாழ்க்கை, ஐயா அவாந்தர வெளி போன்று சுடுகாடு போன்று இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை கர்த்தரே சொல்லுகிறார்,
ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழையை பெய்யவும். மைட்டி காட் மழையை பெய்ய பண்ணுவார். உங்க உங்க வனாந்திரமான சூழ்நிலையிலே மழையை பெய்ய பண்ணுவார். வருமானங்களை பெருக்குவார். நல்ல தொழில்களை தருவார். அன்பு சகோதர சகோதரிகளை, ஒரு காரியத்தை நன்றாக கருத்திலே கொள்ளுங்கள். ஐயா என்கிட்ட பைசா இல்லை, முதல் இல்லை, யார் உதவியும் இல்லை, ஒன்றுமே இல்லை என்றாலும் எல்லாவற்றையும் ஒன்றுமே இல்லாமையில் இருந்து சிருஷ்டிக்கிற சிருஷ்டி கர்த்தா என்னோட இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிக்கையிடுங்கள். அவர் எல்லாவற்றையும் உருவாக்க முடியும். பாரு என்ன சொல்றார், ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிசாலையாகிய வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா. எவன் வீட்டு பொக்கிச பெட்டியாவது அல்ல, அல்லது ஏதோ ஒரு இடத்துல அல்ல, கர்த்தர் உனக்கு வானத்தின் நல்ல பொக்கிசாலையாகிய தமது நல்ல பொக்கிசாலையாகிய வானத்தை திறப்பார். அப்பொழுது நீயும் உன் பிள்ளைகளும் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள், நீங்களோ கடன் வாங்குவதில்லை. இது ஏன் வார்த்தை இல்லை, உங்களை எதுக்கோ உங்களை ஏதோ என்கரேஜ் பண்றதுக்காக, உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லுகிற வார்த்தை அல்லவே அல்ல. இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, என்றென்றும் அழியாத, என்று என்று மாறாத, ஒரு நாளும் தொற்று போகாத அற்புதமான வார்த்தைகள். இது உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும், மாற்றமே இல்லை. இப்பொழுதே எடுங்க இந்த ஃபைலை, அப்படியே முதல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், ஐயா உங்க ஃப்ரெண்ட்ஸ், வட்டாரங்கள், தெரிந்த அறிந்த எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் இப்பொழுதே ஆமென் போட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா ஷேர் பண்ணுங்க. இந்த காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இதை நீங்கள் ஷேர் பண்ணி அநேகருக்கு இதை நல்ல செய்தியாய் அனுப்பும் பொழுது, அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா ஒரு 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 தலைவன் ஒரு 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 தலைவன் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஐயா என் மகள் மரித்து போனாள். ஆண்டவர் சொல்றாரு, மரிச்சு போனா என்னடா, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. என்ன கண்டிஷன், மரிச்சு போனாலும் கூட பரவாயில்லை, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஐயா என் சகோதரன் மரித்து அடக்கம் பண்ணி 4 நாள் ஆகிவிட்டது, சரீரம் எல்லாம் நாற்றம் எடுக்குமே. நான் உனக்கு சொல்லவில்லையா, மார்த்தாளே மரியாளே, நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, நீங்கள் விசுவாசித்தால் நாடி போனா என்ன, எல்லாம் முடிஞ்சு போனா என்ன, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, அது என்னையா தேவனுடைய மகிமை, தேவன் செய்ய போகிற மகத்துவமான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் உற்சாகப்படுத்தின நல்ல வார்த்தைகளை நினைவிலே கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு நாளும் தொற்று போவதில்லை. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா உம்முடைய நல்ல வார்த்தைகளின்படி எப்படியோ அகப்பட்டுக் கொண்ட, இந்த கடனிலே அகப்பட்டுக் கொண்ட இந்த அன்பு தேவ பிள்ளைகளை உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பரும் இரட்சகருமாகிய நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளையிலே ஐயா பல்வேறு உபத்திரவங்கள், கண்ணிகள், பல்வேறு கஷ்டங்கள், கண்ணீர் கதைகளோடு உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை நீர் நோக்கி பார்க்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவர்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் ஒவ்வொரு பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கட்டும் சுவாமி. ஐயா இவர்களுக்கு நீங்க கடன் கொடுத்தவர்கள் ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் சுவாமி, ஆமென். ஐயா உங்களுடைய தண்டல்காரர்களை நான் நீதி உள்ளவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னீங்களே சுவாமி, இவர்களுக்கு கடன் கொடுத்தவர்களை நீதி உள்ளவர்களாய் மாற்றும்படியாய் உங்க கரத்திலே அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் எந்த வகையிலும் கெட்டு போகாதபடி ஆசீர்வதிக்கப்படும்படியாய், அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாய் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் என் அன்பின் பரலோக பிதாவே, என் அன்பு சகோதர சகோதரிகள், யார் யார் இப்படியாய் கடனிலும் கஷ்டத்திலும் அகப்பட்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு பேரையும் நீர் மீட்டெடுக்க போவதற்காக, நீரே இரட்சகர் என்பதை, ஐயா நீரே மீட்டெடுப்புக்காரன் என்பதை, நீரே இரட்சகர் மீட்பர் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாய் உம்முடைய நீதியின் வலது கரத்தை அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். ராஜா வடக்கே பார்த்து கொடி என்றும் தெற்கே பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஐயா நல்ல காரியங்களை, நல்ல தொடர்புகளை, நல்ல ஆசீர்வாதங்களை, நல்ல பண வசதிகளை, ஐயா வடக்கே பார்த்து கொடி என்றும் தெற்கே பார்த்து வைத்திராதே என்றும் இவர்கள் பக்கமாய் அவைகள் வந்து சேரும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. மீளா துயரில் இருக்கிற, மீளா கடனில் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை நீர் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாற்ற போகிற ஒரு மகிமையான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் பிரயாசத்தின் பலனை அந்நியர் சாப்பிடாதபடி, ஐயா அந்நியர் பறித்து கொள்ளாதபடி, ஐயா இவர்கள் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாய் வாழ்ந்து விடாதபடி, இவர்கள் உம்முடைய பிள்ளைகள், ஆள பிறந்தவர்கள், ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள் என்பது
என்பதால் இவர்கள் மீது உம்முடைய இரக்கம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் நீ சொன்னீங்களே சுவாமி. அப்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே. ஐயா, இந்த ஜப வேளையிலே கடந்து கலந்து கொண்டிருக்கிற எந்த பிள்ளைகளையும் கடன் என்கிற சாபம் இவர்களை தொடாதபடி, இவர்கள் பிள்ளைகளை தொடாதபடி, இவர்கள் இவர்களுடைய கையின் பிரயாசங்களை சாப்பிடும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இவர்களுக்கு நல் வார்த்தையை அருளிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கல்வாரி சிலுவையிலே இந்த சாபத்தை மட்டுமல்ல எல்லா சாபத்தையும் சுமந்து தீர்த்த எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் தேவ கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் இனி ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி விரைவாய் அதிவிரைவாய் இந்த சிக்கல் சிரமங்களில் இருந்து விடுபடும்படியான ஒரு தெய்வீக அனுக்கிரகம் கிருபை ஓலாட் அற்புதமான அதிசயமான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கட்டும். எங்களை முற்றிலுமாய் உங்கள் சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே மழை பெய்யவும், உங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்யவும், உதவி செய்யவும், நல்ல தொழிலை, நல்ல விசாவை, நல்ல திருமணங்களை ஆயத்தப்படுத்தவும், மேன்மக்களோடு உங்களை இணைக்கவும், உங்கள் கையின் வேலைகளை எல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கவும். அப்படி ஒரு மாற்றம் வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக தமது நல்ல பொக்கிச சாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. வானத்தின் பலகடிகள் உங்களுக்காக திறக்கப்படும், வானத்தின் மதகுகள் உங்களுக்காக திறக்கப்படும். நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கடன் கொடுப்பீர்கள், நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், இந்த செய்தியை நிச்சயமாய் அநேகருக்கு அனுப்புவதை என் அன்பு சகோதரிகள் அநேகர் அற்புதமான சாட்சிகளை சொல்வதை கேட்டிருக்கிறேன். கர்த்தரும் மகிழ்ச்சி அடைகிறார். இந்த நல்ல செய்தியை, இந்த அற்புதமான சுவிசேஷத்தை அநேகருக்கு அணிவீர்கள். அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும், பாதுகாக்கப்படட்டும். விசுவாசத்திலே உறுதியாயிருந்து இந்த பிரச்சனைகளை மாத்திரமல்ல சாத்தானை ஜெயித்து அவர்கள் வாழ்வாங்க வாழட்டும். அந்த பலன், அந்த ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்.